தாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே. ஓம் சிவசிவ ஓம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு சில நேரங்களில் நட்பே பகையாகக்கூடிய அமைப்புகள். அப்போது நட்பே எப்படி பகையாகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நண்பர்களாகவே நல்லபடியாக இருந்தாலும் அந்த நட்பு வந்து கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களே வந்து ஒரு சண்டை வந்து நிற்கக்கூடிய விஷயங்களும் கோர்ட் கேஸ் வரைக்கும் போய் அந்த மாதிரி அமைப்புகள் நடக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. அப்போது அந்த தொழில் ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா அவங்களும் அவ்வளோ க்ளோஸாக இருப்பாங்க, இவங்கள மாதிரி உண்டான்ற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த காலங்கள் மாறும் பொழுது மாறிடும். ஸோ இதை தான் நம்ம ஒவ்வொரு நிகழ்ச்சியில் என்ன சொல்கிறோம், ஏதாவது ஒரு முடிவுகள் எடுக்கிறீங்க அப்படின்னா, நல்ல ஒரு பெரிய ஆட்கள்லாம் வந்து நல்லா ஜெயிச்சிட்டே இருக்கிறதுக்கான எங்களுக்கு தெரிந்த, எனக்கு அடியனுக்கு தெரிந்த ஒரு விஷயம் சொல்லணும்னா, ஒரு கன்சல்டேஷன்ஸ் லெவலில் அவங்க அதை இப்படி இருக்குது என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துகிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சில வழிபாடுகளை தெரிஞ்சுட்டே அவங்க போக போகவே அவங்க ஜெயிச்சிட்டே இருக்காங்கன்றதான் உண்மை. ஏன்னா அவங்க பேர்லாம் நம்மளால் இங்கே சொல்லக்கூடாதுன்றதெல்லாம் சொல்கிறது இல்லை, பட் இதுதான் உண்மைங்க. அதுக்காக தான் நம்ம நேயர்களுக்கு சொல்கிறது என்னென்னா, உங்களுக்கு பிடிச்ச நீங்கள் என்கிட்ட வாங்கினா நான் கூப்பிட்றதே இல்லைங்க. நான் சொல்கிறது புரியுதுங்களா? நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அந்த லெவலில் இருக்கக்கூடிய ஒரு குருமாரை பாருங்கள். உங்களுக்கு இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஜோதிடம் கற்றவர்களை கொண்டு போய் கன்சல்ட் பண்ணுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி ஜோதிட ரீதியாக நீங்கள் ஏன் கொண்டு போங்கன்னு நான் சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, சுவாமிக்கு அடுத்த இடத்துல இருக்கிறது நவகிரக அரசர்களே. அப்போ நவகிரக அரசர்களோட தன்மையும் நீங்கள் பார்த்துட்டு அதுக்குள்ளே தெய்வ வழிபாடையும் பண்ணிக்கும் போது, அப்போ அந்த தெய்வம் வந்து தெய்வத்தால் மட்டும்தான் அந்த நவகிரக இதை மாற்ற முடியுமே ஒழிஞ்சு, இந்த பொம்மை இந்த திசையில் வச்சுறனாலையோ இந்த வீட்டை தூக்கி இதில் உடச்சறனாலெல்லாம் மாறுமானம் மாறாதுங்கிறது தான் யதார்த்த உண்மை என்பர்களே. அப்போது இதோட தன்மைப்படி பார்க்கும் பொழுது இதுக்குள்ள வழிபாடுகளை செய்யும் பொழுது மாற்றங்கள் வரும். அப்போ இது என்ன ஆகுங்க, இது ஏன் இந்த மாதிரி அமைப்புகளில் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சில ஜாதக அமைப்பு படி பார்த்திங்கன்னா ஒரு சில நட்சத்திரத்துக்கும் ஒரு சில நட்சத்திரத்துக்கும் ஆகாது. அப்போ பல பணம் கொடுத்தல்வாங்கள் பண்ணக்கூடாதுன்னு சில கணக்குகள் இருக்குது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவோமே, அனுஷ நட்சத்திரத்தில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கிருத்திகா நட்சத்திரத்துக்காரர்களோட போய் பணப்போக்குவரத்து பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு முட்டும், சரிங்களா? முட்டும்னா சரியாக வராது. அப்போது நீங்கள் கேட்கலாம், அப்போ எப்படி இங்கே நல்ல காலங்களில் எப்படி அப்படி இருப்பாங்க, நல்லபடியாக இருப்பாங்கன்னா, அந்த நேரத்தில் நல்ல காலங்கள் இருக்கும்போது அந்த தசாபுத்தி அந்தரம் அவங்களுக்கு ஃபேவரபுளாக இருந்திருக்கும். ஒன்றா அந்த அனுஷ நட்சத்திரத்துக்காரர்களுக்கோ இல்லைன்னா இந்த கிருத்திகா நட்சத்திரத்துக்காரர்களுக்கோ நல்லபடியாக இருந்திருக்கும், அதனால் அந்த நட்பு தொடர்ந்திருக்கும். ஆனால் ஜென்ரலாகவே அவங்களுக்கும் இவங்களுக்கும் முட்டக்கூடிய அமைப்புகள்லாம் வரும். அப்போ இவங்களுக்குள்ளே பணம் போக்குவரத்துன்னு வந்தது தான் சண்டை தான் வந்து நிற்கும். அப்போ இந்த மாதிரி அமைப்புகளும் ஒருவேளை இந்த ஜாதகத்தோட அமைப்பு படி பார்த்திங்கன்னா, ஒருவேளை பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்க்குள்ளே போகிறீங்க, இந்த மாதிரி விஷயங்கள் முதலீடு போட போகிறீங்க, ஒரு நட்பு ரீதியாக பண்ண போகிறீங்க, கெட்டு போகக்கூடாதுன்னு நினைக்கிறீங்கன்னா, அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த சுய ஜாதகத்தில் எதெல்லாம் வீக்னஸாக இருக்கும்னு பார்த்திங்கன்னா, 6, 8, 12 இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா சுக்கராச்சாரியார் போயிடுவார். இந்த சுக்கரனை வந்து ஒரு பெரிய அளவுக்கு சொல்லப்படுதுங்க. இந்த நட்பு சந்தோஷம் இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் சுக்கரனை பற்றி சொல்லப்படுது. அப்போ வரும்போது வரக்கூடிய காலகட்டத்தில் 6, 8, 12 வந்துடுதுன்னு வச்சுக்கோங்களேன், நட்பே பகையாகும் தன்மைகள் வரும் அப்படின்னு சொல்லவும் பட்டிருக்குங்க. இந்த மாதிரி தன்மைகள் வரும். அதோட பக்கத்தில் உள்ள தன்மைகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த கணக்கில் கேதுவோட தன்மைகள் வந்து பண்ணிடலாம். சூரியனோட தாக்கங்கள் வந்து அது ஒரு சில கிரக சேர்வைகள் இருக்குங்க. அந்த மாதிரி அமைப்புகள் வந்துட்டாலும் நட்பே பகையாகக்கூடிய தன்மைகளும் இந்த ஜாதகப்படி வரும். சரி, இந்த மாதிரி நமக்கு வந்துடுது. அப்போ நம்ம வந்துடுது இந்த மாதிரி தெரியாமல் போய் மாட்டின்ட்டோம். இப்போ மாட்டின்ட்டோம், நம்மளால் வெளியவும் வர முடியாமல் மாட்டி முழிச்சிட்ருக்கோம். அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது, முதல்ல உங்கள் சுய ஜாதகத்தை, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை போயின்ட்டுருக்கு, உங்கள் தொழிலில் பிரச்சனை போயின்ட்டுருக்கு, இல்லை யாருனாலேயே ஒரு நட்புன்னு சொல்லி பழக போய் கடைசியாக இன்றைக்கி போய் மாட்டின்ட்டோம், நம்ம ட்ராப் ஆகிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பயத்தில் இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு பிடித்த ஜோதிடரை போய் பாருங்கள். அதில் போனவுடனே சொல்லாதீங்க, இப்போ எங்கள்கிட்ட ஜாதகம் பார்க்க வராங்கன்னா யார்கிட்டையும் நாங்கள் பேசவே விட மாட்டோம். ஃபஸ்ட்டு நாங்கள் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா தான் அவங்கள பேசவே விடுவோம். காரணம் என்னென்னா, அதுதாங்க ஜோதிடம், சரிங்களா? நம்மளே எல்லா கதையும் சொல்லி ஒன் வேர்ட் ஆன்சர் வாங்குறதுக்கு நம்ம போகல, சரிங்களா? அப்படிங்கும்பொழுது பேச விடாமல் என்ன நடக்குதுன்னு அவங்க எந்த அளவுக்கு கணிக்கிறாங்கன்னு நீங்கள் போய் பார்த்துட்டு, அதுக்கப்புறமா உங்கள் கேள்விகளை கேட்டுட்டு அதுக்குள்ள வழிபாடுகளையும் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, உங்கள் குலதெய்வத்தோட வழிபாடை தொடர்ந்து செய்யுங்க. அதே மாதிரி உங்களோட சுய ஜாதகத்தில் கேட்கும் பொழுதுங்க, ஒரே ஒரு ஸ்தானத்தை மட்டும் வச்சுட்டே போகக்கூடாது, சரியா? அது சில பேர் தப்பாக மிஸ்கைட் பண்ணுறாங்க, சரியா? ஒரே ஒரு தெய்வத்தை பிடிங்க, ஓஹோன்னு வாழ்ந்துடலாம். அப்படி இல்லைங்க, நான் என்ன சொல்கிறேன், ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தில்
வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கிறதுக்கு ஒரு 20 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணலாமே, அந்த சுவாமியை ஒரு 5 நிமிஷம் கும்பிடலாமே. அப்போ அந்த சுய ஜாதகத்தில் என்னென்ன பாவத்துக்கு என்னென்ன வழிபாடுகள் செய்தால் முன்னேறலாம்ங்கிறது சித்த மகாபுருஷர்கள் சொன்ன வழிபாடுகளையும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ தொழில் ஸ்தானம் இருக்குது, தொழில் நல்லா இருக்கணும்னா அதுக்குள்ளே தேவதா இருக்குது, அதுக்குள்ளே வழிபாடை பண்ணிக்கணும். இப்போ இது பார்ட்னர்ஷிப்புன்றது, அதுக்கு சில ஸ்தானங்கள் இருக்குது, அப்போ அந்த ஸ்தானங்களுக்குள்ள வழிபாடுகளையும் நீங்கள் பண்ணிக்கணும். அதே மாதிரி இப்போ பகையாயிடுச்சு, சரி கோடி கணக்கில் முதலீடு போட்டுட்டோம், இதெல்லாம் நாங்கள் வெளியே வரணும், என்ன பண்ணணும், அந்த ஜாதகத்திற்கு நீங்கள் என்னென்ன விஷயங்கள் நீங்கள் உதவி செய்ய முடியுமோ. அப்போ அந்த 6, 8, 12 இருக்குன்னா அந்த கிரகங்கள் வந்து என்னென்ன மாதிரி தன்மைகள் இருக்குது, அதோடய தாக்கத்தை எப்படி குறைக்கலாம்ங்கிறதும் அந்த ஜோதிடத்தில் அந்த சூட்சமங்கள் உண்டு. அப்போ அதையும் நீங்கள் சரி செஞ்சிக்கும் பொழுது அதுக்குள்ள வழிபாடுகளையும் நீங்கள் கத்துண்டு அதுக்குள்ள பூஜைகள் நம்பிக்கை இருக்கிறவங்க நீங்கள் செஞ்சுட்டு பண்ணும் பொழுதும் உறுதியாக மாற்றங்கள் வரும். அப்போ அந்த குலதெய்வ வழிபாடு செஞ்சுக்கிறது, இந்த இஷ்ட தேவதா வழிபாடு செஞ்சுக்கிறது, அதுக்குள்ள தன்மைகளை நீங்கள் மாற்றுக்கிறதுக்கு இந்த ஜாதகப்படி உள்ள விஷயங்களையும் செஞ்சுக்கிறது, இதோடு சேர்த்து தாந்திரிக ரீதியான வழிபாடு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமைகளில் என்ன பண்ணுங்கன்னா இதை எடுத்துக்கோங்க, நம்ம கொள்ளு எடுத்துக்கோங்க. அந்த கொள்ளு எடுத்துட்டு அந்த கொள்ளை எடுத்து நீங்கள் என்ன செஞ்சிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் போட்டு அந்த இது சுண்டல் மாதிரி பண்ணுங்கள். அந்த கொள்ளு இருக்கிறது அது என்னென்ன பேரில் மாற்றி சொல்லுவாங்கன்னு தெரியலைங்க, அந்த குதிரைக்கு கொடுக்குற கொள்ளு. அப்போ அதை எடுத்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா அதை சுண்டல் மாதிரி பண்ணுறது, அதில் நல்ல இனிப்பு போட்டு வச்சுக்கிறது, தனியாக எடுத்து வச்சுக்கிறது. இதுக்கப்புறம் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொச்சையை எடுத்துக்கிறது. இந்த மொச்சையை எடுத்துகிட்டு வெண்பட்டு, டூப்ளிகேட் பட்டு கிடையாது, உண்மையான வெண்பட்டு, அது செலவாக பார்க்காதீங்க, முதலீடாக பாருங்கள். அப்போ நீங்கள் அந்த வெண்பட்டு எடுத்து வச்சுக்கிறது, இந்த வெண்பட்டை எடுத்துகிட்டு காலையில் 6-7 இல்லை மதியம் 1-2 இல்லை நைட்டு 8-9 காலங்களில் நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா இந்த மொச்சையை எடுத்து வச்சுக்கிறது. இந்த மொச்சையை எடுத்து வச்சுன்னு தலையை 27 கிளாக் வைஸில் சுற்றுறது, தலையை கிளாக் வைஸில் சுற்றிட்டு யாருக்கு இந்த மாதிரி பாதிப்புகள் இருக்கோ அவங்க சுற்றுறது. சுற்றிட்டு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா சுவாமிக்கிட்ட கொண்டு போய் வச்சிடுறது, உங்கள் பூஜை ரூமில் கொண்டு போய் வச்சிடுறது. வச்சுட்டு கரெக்டாக 13 வச்சுருங்க, 13 வச்சுட்டு 14th, இட் மீன்ஸ் அந்த வெள்ளிக்கிழமை நீங்கள் கொடுக்குறீங்கன்னா ஒரு வெள்ளிக்கிழமை முடிச்சு மறு வெள்ளிக்கிழமைகள் வர வரைக்கும் அதை அங்கே வச்சுருங்க. இல்லை நான் சுவாமி இதில் வைக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நிலையில் ஒரு ஆணி மாதிரியோ இல்லைன்னா ஒரு கொக்கி மாதிரியோ ஏதாவது இருந்ததுன்னா அந்த இடத்துல போட்டு வச்சுருங்க. இல்லைங்க நான் நிலையில் வந்து வைக்கிறதுக்கு எனக்கு இடமே கிடையாதுங்க, அப்படிலாம் வைக்கக்கூடாதுன்னு சில பேர் சொல்லிட்டாங்க அப்படின்னா சுவாமி இடத்துல தாராளமாக வச்சிடலாம். இதை கொண்டு போய் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓடும் தண்ணீரில் அந்த 14th கொண்டு போய் போட்டுறணும். அப்போ இதுக்கப்புறம் நீங்கள் இதை தொடர்ந்து செய்யும் பொழுது என்ன ஆகும்னா இந்த தாந்திரிக ரீதியான விஷயங்கள் ஃபஸ்ட்டு இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு இதையும் நீங்கள் செய்யும் பொழுது உறுதியாக அதோடய தாக்கங்கள் குறையுதுங்கிறத அனுபவபூர்வமான விசேஷமான இது தாந்திரிக ரீதியான பரிகாரம்ங்க. அதை தவிர்த்து நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருவேளை நல்ல ஒரு வசதி வாய்ப்புகள் தோட்டம் துறவோடு இருக்கீங்க அப்படின்னா சுழி பார்த்து, சரிங்களா, சுழி பார்த்து நாட்டுக்குதிரை வளர்க்கக்கூடிய தன்மைகளும், சுழின்னா அதில் இருக்குங்க ராஜ சுழின்லாம் நிறைய இருக்குங்க, சரிங்களா, அதை நீங்கள் பண்ணுறதும் அந்த தோட்டத்தில் உங்கள் தோட்டத்தில் வந்து குதிரையை வளர்க்குறதும், சரிங்களா, அந்த குதிரையை வளர்த்து வசதியை பொறுத்து நல்ல இப்போ எங்கள் தோட்டத்தில் நல்ல பெரிய பெரிய குதிரைலாம் வச்சுருக்கோம் அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அதோட தன்மைன்னு இருக்குங்க. அப்போ அதுக்கு நீங்கள் ஃபீட் பண்ண என்ன ஆகும்னா சில கிரகத்தோட தன்மைகளும் நல்ல யோகமாக மாறுதுங்கிறதும் அனுபவபூர்வமான உண்மை. அதனால் அட்லீஸ்ட் அந்த ஒரு குதிரை பண்ணுறது இல்லை வசதி இல்லாதவர்கள் குதிரைக்கு ஃபீட் பண்ணிட்டு வர்றது நல்ல யோகத்தை கொடுக்கும். இதே மாதிரி நிறைய நிகழ்ச்சி ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜின்னு யூடியூப் சேனலில் போய் பார்க்கும்பொழுது நிறைய நிகழ்ச்சிகள் இது தொடர்ந்து வருது. சிவலிங்கங்கள் யார் யாரெல்லாம் புக் பண்ணிங்களோ உங்களை தேடி ஒவ்வொருத்தங்களுக்காக வந்துட்டுருக்க அன்பர்களே, புதுசாக வர்றவங்க பொறுமையாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். அதுக்கு வந்து கட்டணங்கள் சிறிய கட்டணம், போஸ்டல் சார்ஜஸ் மட்டும் வாங்குகிறோம். அப்படி இல்லாதவங்க திருச்சி சென்னையில் நேரடியாக வர்றவங்க வந்து வாங்கிக்கலாம் நண்பர்களே. நாளை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான வழிபாடுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேது நாராயணன். நன்றி, வணக்கம், ஓம் சிவசிவம்.